ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் தான். ஸோ இங்கே சிங்கப்பூரில் எப்படி இருக்குது கார்த்திகை தீபம் அப்படிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரியான ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டேன், எப்படி எங்கள் வீட்டோட கார்த்திகை தீபம் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ சீக்கிரமாக வந்து வ்ளாக்குள்ளே போயிடலாம், ஏன்னா வேலையும் நிறையா இருக்கிறதுனால. வாங்க குயிக்காகவே என்னோட ப்ளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். டெடி பிளேக் ஹேண்ட்பேக்கை பற்றி ஆல்ரெடி என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களே ரீச் அவுட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க அந்த ஸ்பெஷல் ஆஃபரையும் மென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. December 9th to January 2nd பார்த்திங்கன்னா டெடி பிளேக்கில் வந்து அப் டு 70% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணும், இல்லை நியூ இயர்க்கெலாம் யாராவது கிஃப்ட் பண்ணும், இல்லை உங்களுக்கே நீங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா சூப்பரான டீலில் ஒரு லக்ஸுரி ஹேண்ட்பேக்கை வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பேக்கை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேகுங்கிறது எடுத்துகிட்டு ஒரு தடவை போகும்போது தான் புதுசு அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். பட் இந்த பேகை பொறுத்த வரைக்கும் நான் எப்போல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேனோ அப்போவும் அதே புதுசு, அந்த இது குலையாமல் இருக்கிற ஒரு பேகுன்னு சொல்லலாம். அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்பாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், பர்டிகுலராக டிசைன், ஸோ எல்லாமே ஒரு லக்ஸுரி பிராண்ட் அப்படின்னா அதுக்கான தனி ஒரு இடத்த அது பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க குயிக்காகவே ப்ளாக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து அப்பத்துக்கு அரைச்சின்னு இருக்கேன். இதை வந்து முன்னாடியே ஊற வச்சிட்டேன், ஒரு 3 hours ஊற வச்சிட்டேன் நான் பச்சரிசி 1 cup. இதுக்கு ஒரு வாழைப்பழம், வெல்லம் வந்து 1 cup to 1/4 cup எடுத்துட்டுருக்கேன். இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை தான் விட்டு நான் இதை அரைக்கவே போகிறேன். அதை அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காயையும் இதிலே சேர்த்துட்டோன்னா அப்படியே அரைச்சி அது வாசனைக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், 1 spoon நெய் அதில் மாவுலேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ வேணும்னா அப்புறமா வேணும்னாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ண இப்போ வந்து அப்பம் குத்தணும், அதுக்கப்புறம் பொரி உருண்டை வந்து ரெடியாக இருக்குது. அவல் பொரி அண்ட் நெல் பொரி ரெண்டுமே இதில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அடைக்கு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரெசிபியாக எடுத்தால் பெரிய வீடியோவாகிடும், நான் ஒரு வ்ளாகில் ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிப் என்ன, இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அடைக்கு அடுத்தது அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா அப்பத்தை இங்கே குத்திட்டு அங்கே போய் கோலம் போட்டுட்டு வரப்போகிறேன். கார்த்திகை தீபம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷல் தான், எல்லா ராத்திலையும் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது. பட் திருவண்ணாமலையிலேயே ரொம்ப நாள் இருந்த ஒரு இதனாலேயோ நம்ம இன்னுமே ஸ்பெஷல். அங்கே வந்து அந்த ஒரு 10 நாள் வந்து ஜே ஜேன்னு இருக்கும் ஊரே. ஸோ நிறையா அவுட்சைடர்ஸு, அந்த இதுக்காக கிரிவலத்துக்காக வரவங்க அப்படி இப்படின்னு. ஸோ திருவண்ணாமலையில் யார் லோக்கல்ஸ் யார் வெளியூர்லேருந்து வந்தவங்கங்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். கோவிலுக்கு பக்கம் வந்து யூஸ்வலாக நம்ம போயின்னு இருப்போம், பட் தீபத்தப்போ கார்த்திகை தீபம் அந்த இதப்பெல்லாம் வந்து போகவே முடியாது. அந்த கடை தெருலாம் போடுவா இல்லையா புதுசாக, அந்த உற்சவம்னாவே அந்த கடை வீதியிலலாம் புதுசு புதுசாக அந்த ஸ்டால்ஸ் வர்றது, எதை எடுத்தாலும் 10 ரூபா 3 10 ரூபா அப்படின்னு இதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படியே போய் அதெல்லாம் பார்த்து எடுக்கிறது, அந்த ஹேர் பேண்டு கிளிப்பு அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாமே வந்து அங்கேயே இருந்தோம் அப்படிங்கிற வரும்போது கார்த்திகை தீபம்னாவே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். தீபாவளியாக பொங்கல் அதெல்லாம் தாண்டி கார்த்திகை தீபம் ஒரு ஸ்பெஷல் இல்லையா திருவண்ணாமலைக்கு, அது மாதிரி அந்த கிரிவலம் போகிறதும். ஸோ நான்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி பௌர்ணமி போகிறது அப்படிங்கிற மாதிரி போவோம், ஃப்ரெண்ட்ஸோடு போவோம், அம்மா அப்பாவோட போகிறது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வேண்டிப்பேன் நான், நல்லபடியாக மார்க் வந்துடணும், மார்க் வந்து தான் நான் 3 தடவை கிரிவலம் வரேன் அப்படிலாம் சொல்லி வேண்டிட்டு அப்புறம் வந்து கண்டினியூஸாக அந்த 3 மாதம் போயிட்டு வருவேன். அதுக்குள்ளேயே அடுத்த செமஸ்டர் வந்துடும், அது வேற கதை. இருந்தாலும் அப்படி அது ஒரு மாதிரி பழகி போயிடுச்சு. இப்போ நினச்சா அப்படியே மலைப்பா இருக்குது, 14 கிலோமீட்டர் கொஞ்சம் அந்த முடிக்கும் போதெல்லாம்
கொஞ்சம் திணறலாக தான் இருக்கும். அதுவும் எங்கள் அப்பா வந்து வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஸோ வீட்டிலே முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுவார். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கோவில் ஆரம்பித்தா கோவில் சன்னதியோடு முடிச்சுக்கலாம், அங்கேயோட முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு. பட் எங்கள் அப்பா இல்லை இல்லை, ஆற்றுக்கு போனால் தான் அது அது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிம்பார். அங்கேருந்து கோவில்லேருந்து எங்கள் வீடே வந்து இன்னொரு 30 மினிட்ஸ் வாக் இருக்கும். ஸோ அப்படியே போப்பா இங்கேருந்தே போயிடலாம், பரவாயில்ல பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டர் பீரியடில் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்களாம் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை இல்லை வீட்டுக்கே போனாதான் அப்படிம்பாரு. அதுமாதிரி யார் வந்தாலும் நாங்கள் கிளம்பிடுவோம் கிரிவலத்துக்கு, அவங்களோட தான் எங்கள் அம்மா சரி சும்மா வச்சுட்டு போக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவளோட நாங்கள் வந்து கிரிவலம் ஃபுல்லாக போயிட்டு வர்றது. ஸோ யார் ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி திருவண்ணாமலைக்கு 700 டேம் அண்டு கிரிவலம் கம்பல்சரி. 100 தடவை பார்த்துருப்பியா? 100 தடவை யா தெரியல, நான் நிறைய போக ஆரம்பித்தது 11th 12th அப்புறம் அந்த காலேஜ் 6 இயர்ஸ் சொல்ல இல்லை போயிருப்பேன் போயிருப்பேனா இந்த 6 இயர்ஸுங்கிறனே 6 இயர்ஸ் ஒரு மாதிரி கண்டினியூஸாக போன பீரியடாக இருக்கும். வருஷத்துக்கு 4 தடவைக்கு மேலே கண்டிப்பாக போயிருப்பேன். ஒரு பீரியட்லலாம் பயங்கரமாக இருந்தது. இது பௌர்ணமிக்கு பௌர்ணமி போகிறது, இது மாசப்பரப்புக்கு போகிறது அப்படி இப்படின்னு நிறையா டேஸ் அதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியலாலாம் பௌர்ணமி மட்டும்தான் இருந்தது. நீங்கள் போனதே இல்லை தானே கிரிவலம்? 1 தடவை கூட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் போனதே இல்லை. திருப்பதி மலை தான் போயிருக்கோம். கார்த்திகை தீபம் கூட இங்கே திருக்கோயிலூர் அந்த பிரிட்ஜ்லேருந்தே தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு நான் கிளவுடி டேவாக இருக்குது அப்படின்னா ரேராக வந்து தெரியும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது 30-40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்தே பார்த்துக்கோம். பட் ஆனால் அது திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற ஊர் எல்லாமே இன்க்ளூடிங் திருக்கோயிலூர் அந்த திருவண்ணாமலை தீபத்தை அன்னைக்கு தான் மெயினாக செலிப்ரேட் பண்ணுறதாக இருக்கும். அன்றைக்கி தான் கார்த்திகை எல்லார் வீட்லேயுமே விளக்கேற்றுறதுன்னு. ஸோ இப்போ இதை மாவு அதில் விட்டுருக்கேன். இந்த தடவை வந்து இந்த ரைஸில் தான் வந்து நான் இளகோலம் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதை சொல்லியிருந்தாங்க, 2-3 சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சுபா நீங்கள் அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம் இளகோலத்துக்கு, இந்த ரைஸ் அந்த தாய்லாந்து ப்ராடக்ட் இந்த குளுட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளோர் வாங்கிட்டிங்கன்னா சூப்பராக போட்டுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, உங்கள் வியூவர்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும், ஏன்னா மைதா அதெல்லாம் போட்டால் கலர் ஒரு மாதிரி டல் ஆகிடும்னு. ஸோ இந்த தடவை நான் போட்டு பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த தடவை இந்தியா போகும்போது இது எல்லாருக்கும் ஒரு ஒரு பேக்கெட், ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயும் இளகோலம் போடுற வழக்கம் உண்டு இல்லையா. ஸோ ரொம்ப ஈஸியாக அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னா இது ஒரு பாக்கெட் வந்து $1.60 என்னமோ தான். ஸோ அதனால் இது வந்து வருஷத்துக்கு இது அப்படியே இருக்கும் வச்சுன்னு இருக்கலாம். உண்மையாகவே அந்த டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது, ஐ திங்க் சூப்பராக வரும். நல்ல ஒரு ஹேக் இது. ஸோ என்னோட பசங்களுக்கு ஆமாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டில் இது ஒன்று.
திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபியூ கிளிப்ஸ் மூலமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து இது ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் ஒரு மொமெண்ட் மாதிரி. ஸோ அதனால் அங்கே இருக்க ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி எடுத்து ஷேர் பண்ண, என்னோடய வ்ளாகிங் பர்பஸ்க்காக அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் அதை சேர்த்துருக்கேன். யூஸ்வலாகவே விளக்கேற்றுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்ணாமலையாருக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் அந்த ஊரை திருவண்ணாமலை அதை சுற்றி இருக்க ஊர்கள்லாம் வந்து பார்த்துட்டு வீட்டில் விளக்கேற்றுவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து டிவியில் வந்து அது லைவ் டெலிகாஸ்ட் இருக்கனால அதை பார்த்துட்டு ஏற்றுறதுங்க இருக்குது. பட் சிங்கப்பூரில் அது பாசிபிள் இல்லை இல்லையா, ஏன்னா 2.5 hours டிலே இருக்கனால. ஸோ நம்ம வந்து ஒரு 8:30 விளக்கேற்ற முடியாது. ஸோ அதனால் ஓரளவு இருட்டின உடனே ஒரு 7:00 அந்த மாதிரி தான் இங்கே இருட்டவே இருட்டும், அந்த சமயத்துக்கு விளக்கேற்றுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறது தான். ஸோ இப்போ வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறமா, பூஜைலாம் ஆனதுக்கப்புறமா நம்ம விளக்கெல்லாம் எடுத்துன்னு போய் எங்கெல்லாம் சேஃபாக வைக்கலாமோ அந்த இடத்துலலாம் வந்து வைக்க வேண்டியது தான். ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்னாவே அந்த விளக்கு வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறதுங்கிறதே ஒரு சூப்பரான வைபை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிராணி வந்து இன்றைக்கி நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வாசனை, அந்த எரியறது வந்து நல்ல ஒரு புகையோட ஒரு சாம்பிராணி ஃபீலாக இருக்குது, ஒரு கெமிக்கல் அந்த மாதிரியான விஷயமா இல்லாமல். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒரு முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது இலை கிடச்சிது அப்படின்னா அந்த இலையோ இல்லை பேப்பர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து அடியில் வச்சுட்டு அது மேலே வந்து வைப்பேன். ஸோ தட் வந்து எண்ணெய் வந்து கீழே ரொம்ப ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த சின்ன ஹேக் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கேர்ஃபுல்லாக பேப்பர் வைக்கும்போது ரொம்ப பெரிய பேப்பராக இல்லாமல் குட்டி குட்டி பேப்பர் மேலே அகல் விளக்க வைக்கிறதுன்னு வைக்க வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணணும் அதே மாதிரி பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு விதமான நல்ல ஒரு வைபை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.